ஒவ்வொரு வாரமும் விதமான அந்த நாட்களுக்கு உட்பட்ட கேள்விகள், அந்த தமிழ் மாதத்திற்குண்டான பலன்கள், நேயர் கேள்விகள், கோயில் வரலாறுகள் எல்லாம் பார்ப்போம், பேசுவோம். இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு தெரியாததில்லை, கிட்டத்தட்ட அத்தனை கோயில்களுக்கு உண்டான காஞ்சி நகரமே கோயில் நகரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஒரு ஒரு கோயிலுடைய பிரம்மாண்டம், ஒரு ஒரு கோயிலுடைய ஸ்தல வரலாறெல்லாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் பிரமிப்பாக இருக்கும். காஞ்சியில் போயிட்டு வருவது நமக்கு போன ஜென்மத்தினுடைய புண்ணியமாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான நகரம். காஞ்சியில் வாழ்பவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம், ஏனென்றால் இப்பிறப்பில் காஞ்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் எந்த ஜென்மமும் கிடையாத அளவுக்கு அந்த மண்ணின் மகிமை என்பது விசேஷமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம். நாம் சொல்லக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் வேந்தர் டிவி நேயர்களும் உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் நிறைய பேர் சென்று உங்களுடைய குறைகளெல்லாம் தீர்வதாக நிறைய கடிதங்கள் மூலமாக, தொலைபேசிகள் மூலமாக சொல்வது தான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய வெற்றி. ஏனென்றால் நம்மளோட முன்னோர்களும் ஆன்றோர்களும் சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கண்டுபிடித்து மங்களாசனம் பாடிய, பதிகம் பாடிய கோயில்களை பற்றி தான் நாம் பேசுகின்றோம். அப்பேற்பட்ட கோயில்களுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வருவதால் அந்த புண்ணியம், அந்த பிராப்தம், உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கென்று முடிவது பெரும் பாக்கியமாக தான் இருக்கக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு கோயில்தான் அருள்மிகு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்றால் என்ன சொல்கிறோம், பக்தர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை உடனே செய்து முடிக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எங்கே இருக்கிறார் என்றால் திருவெக்கான்னு ஒரு இடம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் காஞ்சிபுரத்தில் யாரை கேட்டாலும் இந்த சொன்ன வண்ண செய்த பெருமாள் என்றால் எல்லோருக்கும் தெரியும். அதனால் பதட்டப்பட வேண்டாம். திருவெக்கா என்று அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஊர், மூலவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவெக்கா என்ற ஒரு ஊரில் இருப்பது காஞ்சிபுரத்தில் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாயார் கோமலவள்ளி தாயார். 108 திவ்ய தேசத்தில் அற்புதமான திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. 108 திவ்ய தேசம்தான் பெருமாளுக்கு உண்டான விசேஷம். அதில் இந்த பெருமாளும் ஒன்று என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா கோயில்களிலும் பெருமாள் சயனக்கோலம் என்று பார்த்தீர்கள் என்றால் இடது பக்கத்திலிருந்து வளமாகத்தான் இருப்பார். ஆனால் இந்த தளத்தில் மட்டும் வளம் இருந்து இடதாக படுக்கையை படுத்து கொண்டிருப்பார் என்பது தான் விசேஷம். இது ஏன், அதாவது இதில் ஏன் இப்படி இருக்கிறார் என்பதற்கு ஸ்தல வரலாறுடைய விசேஷமான வரலாறை கேட்டீர்கள் என்றால் அதில் ஒரு ஆச்சரியம் இருக்கும். பல்லவ மன்னன் எப்பொழுதும் ஆழ்வார்களிடத்தில் எது ஒரு அந்த இளமையின் ரகசியம் அவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக கேள்விப்பட்டு திருமல்லேசை ஆழ்வார், பல்லவ மன்னன் எனக்கும் இதுபோல் திருமல்லேசை ஆழ்வாரிடத்தில் எனக்கும் இளமை ரகசியம், எப்பொழுதும் நான் இளமையாக இருப்பதற்கு உங்களுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியுமே, என்னையே மாற்றுங்கள் என்று கூறியதற்கு திருமல்லேசை ஆழ்வார் மறுப்பதனால் பல்லவ மன்னன் கோபப்பட்டு திருமல்லேசை ஆழ்வாரை நாடு கடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் திருமல்லேசை ஆழ்வார் அருள்மிகு சொன்ன வண்ண பெருமாள் இடத்தில் வந்து, எனக்கே இந்த ஊரில் இடமில்லை, நீர் மட்டும் இங்கு படுத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டதாகவும், எனக்கும் இங்கே என்ன வேலை என்று பெருமாள் திருமல்லேசை ஆழ்வாருடன் சென்றதாகவும், பிறகு இதையெல்லாம் உணர்ந்து மன்னன் மன்னிப்பு கேட்ட பிறகு திருமல்லேசை ஆழ்வார் வந்த பிறகு பெருமாளும் வந்து இடதிலிருந்து வளமாக படுத்த பெருமாள், பிறகு வலதிலிருந்து இடமாக படுத்ததாக ஸ்தல வரலாறில் காணப்படக்கூடிய ஒரு வரலாறு தான் விசித்திரமான வரலாறு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு விஷயம் திருமல்லேசை ஆழ்வாருடன் சென்று மறுபடியும் வந்து படுத்ததால் இத்தலத்திற்கு
பெருமாளுடைய சரித்திரத்தில் இடது பக்கத்தில் இருந்த பெருமாள், இடது பக்கத்தில் படுத்து இருந்த பெருமாள் மீண்டும் வலது பக்கத்தில் படுத்து ஆசையை அருள் பாலிக்கிறார் என்று ஒரு ஐதீகம் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. ஏதோ செல்வி கூறுவதாக அதற்கு ஒரு கதை செல்ல வேண்டாம், அதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதாவது ராமருக்கும் சீதைக்கும் அனுமனுக்கும் தனி சன்னிதானம் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இவர்கள் ராமராக இருக்கட்டும் சீதையாக இருக்கட்டும் அனுமனாக இருக்கட்டும் தனி சன்னிதானம். எனவே சொன்ன வண்ண பெருமாள் இல்லாமல் நீங்கள் ராமர் சீதை அனுமனுக்கெல்லாம் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எல்லாம் செய்யாமல் பசு நெய்யை கொண்டு போய் திவ்யமாக அங்கு சாத்தினீர்கள் என்றாலே அந்த தீபத்தில் ஊத்த ஊத்த பிரகாசம் உங்களுக்கும் கோயிலுக்கும் அதை வணங்குவர்களுக்கும் பசு நெய் திகு திகு என்று ஏறிய ஏறிய நம்மளுடைய ஆகாயம் சுத்தப்படும், ஆலயம் சுத்தப்படும், மனசு சுத்தப்படும். சுத்தப்படக்கூடிய இடத்தில் தெய்வம் பல ரூபத்தில் தெய்வம் சந்தோஷமாக வாழும் என்பது தான் ஐதீகம். எனவே தான் பசுமாடுகளுடைய பசு நெய்க்கு அவ்வளோ மகத்துவம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சொன்ன வண்ண பெருமாளை பொய்கை ஆழ்வார் இத்தலத்தில் அவதாரம் செய்ததால் இக்கோயிலின் ஆலய தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பொய்கை ஆழ்வார் இந்த தலத்தில் உள்ள பொய்கை புஷ்கரணியில் பிறந்ததால் தான் அவருக்கு இந்த பொய்கை புஷ்கரணியுடைய பெயரை வைத்து பொய்கை ஆழ்வார் என்ற ஒரு பெயர் என்பதையும் இஸ்தல வரலாறில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம். எனவே அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் திருமலையச ஆழ்வார் கூறியதை கேட்ட இத்தர தலப்பெருமாள் எப்படி அவருக்கு அருளாசி கொடுத்ததுடன் அவருடைய பேச்சை கேட்டு அவருடன் சென்று வந்தாரோ அதுபோல் இந்த கோயிலில் பயபக்தியுடன் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுகோளையும் பக்தர்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய பெருமாளாக இருக்கக்கூடிய பெருமாள்தான் அருள்மிகு சொன்ன வண்ணம் செய்யக்கூடிய பெருமாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த கோயிலின் பொய்கை ஆழ்வார், திருமலேசை ஆழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். அப்பேற்பட்ட ஆழ்வார்களெல்லாம் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் என்பது சாதாரண விஷயம் இல்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எப்படி ஸ்ரீரங்கம் என்றால்தான் எல்லா பெருமையும் என்பதெல்லாம் இல்லாமல் இதுபோல் இருக்கக்கூடிய ஸ்தலத்திலும் ஆழ்வார்களெல்லாம் முகாமிட்டு மங்களாசனம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய அனுகிரகத்தை நீங்கள் எல்லாம் நினைத்தீர்கள் என்றாலே உடனடியாக இந்த கோயிலுக்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் பெருமாளுடைய அனுகிரகத்தால் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வரணும் என்று மனதார வேண்டுகிறேன். அப்பேற்பட்ட இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயிலுக்கு செல்வதனால் நம்மளுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் உடனடியாக நிறைவேற்றி தருவார் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு விஷயம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே எப்பொழுதும் இந்த கோயிலுக்கு உங்களுடைய அனுகிரகத்துடன் குடும்பத்தாருடன் சென்று சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு அந்த கோயில் முறைப்படி பூஜைகள் செய்வதுடன் பசுனையை கொடுப்பது விசேஷமான அமைப்பு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எப்படி பொய்கை ஆழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்தாரோ அதேபோல் இந்த கோயிலில் திருமலேசை ஆழ்வார் கூறியதை கேட்டு பெருமாள் எப்படி ஒரு பக்தருக்காக இறங்கி வந்தாரோ அதுபோல் எப்பேற்பட்ட பக்தர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அருள் பாலிப்பார் என்பதை மானசீகமாக நம்பி இந்த கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். வாழ்க்கையில் பலவிதமான அனுகிரகத்தை பெற்று பாருங்கள்.